சோழி குப்புற ஓங்குது என்ன சர்வதேச பிரச்சனையா? மூல குழம்புற அளவுக்கு யோசிக்கிறேன். கவுண்டர் பத்துக்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. நாலே முக்கால் நாய்க்கு நாலு காலு. அது என்ன முக்காலு? இதுல எங்கேயோ குழப்பம் இருக்கு. கவுண்டர் மனசு கொஞ்சம் திடப்படுத்திங்க. ஓ மூஞ்சி பார்த்தே ஒண்ணும் ஆகல, அப்புறம் என்ன மனசு திடப்படுத்திக்கிறது? அதாவது எட்டாம் இடத்துல இருக்கிற புதன் தச்சமயம் ஒன்பதாம் இடத்துக்கு போறான். ஜெவன் எங்க போனா எனக்கு என்னடா? இப்ப அந்த எட்டாவது இடம் காலியா இருக்கு. இருக்காது பட்டா போட்டுருப்பானுங்களே. அந்த காலியா நடத்துல இந்த ஜாதகருக்கு சொல்ல வர்றதுக்குன்னே சனி வர்றான். வந்துட்டானே வர வர பிச்சைக்காரனுக்கு சொந்த கொண்டாட ஆரம்பிச்சானுங்க. அந்த நாய்க்கு எதுவும் போடாம அடிச்சு தொட்டுடி. ஆறு வந்திருக்கா தம்பி மாயாவி. நீ சொன்னபடி சனி வந்துருச்சு. சனி மட்டும் தனியா வந்தா பரவாயில்ல கவுண்டர், ராகுவே சேத்துல கூட்டு வருது. ராகு என்ன கேதுவும் கூட வந்தாலும் அதை நான் பாத்துக்கிறேன். நீ இப்படியே பின்வழியா போயிரு. சரிங்க பரமசிவம். அது ஒரு பெரிய சோகத மச்சான். ஓ உடம்புக்கெல்லாம் சோகமே வரப்படாத. வந்துருச்சே. சரி சொல்லு. எங்க பரம்பரையில யார் செத்தாலும் நாய்க்குள்ள ஆவியா பூந்துக்குருவோம். இப்ப எங்க அப்பன் செத்து இந்த நாய்க்குள்ள ஆவியா பூந்துகிட்டாரு. சட்டப்படி எங்க அப்பா சாகல. நாய் தான் எங்க அப்பா. எங்க அப்பா தான் நாய். அப்பா அதுக்கு போய் பொட்டதாய ஏட்டி ஓட்டுறீங்க. அவன் நாய் என்ன பண்ண போற? மனுஷன் நிழல் பட்டா தன்னால செத்து போயிடறான். என்னங்க நீங்க வீட்டுக்கு வந்திருக்கிறேன் தம்பிய ஒரு வாய் சோறுங்க போக சொல்றீங்க? இவ ஒரு வாய்க்கு ஒன்பது கிலோ திம்பாடி அரிசிக்கு நான் எங்க போவேன்? ஏண்டா மாப்பிள்ள நாயே இங்க இருக்கா வந்த? கவலை எல்லாம் மறந்து இந்த ஊரை சுத்தி பாக்கலான்னு வந்தேன். ஆஹா இது பெரிய ஜப்பானு, சிட்டி 50 கிலோமீட்டர் சுற்றளவு சுத்தி பார்க்க வந்தியாக்கும். ஏண்டா 35 மீட்டர் நீ பார்த்தது இல்ல? அப்படி திரும்பு, அதான் வடக்க. இப்படி திரும்பு, இதான் மேற்க. அப்படி திரும்பு, அதான் தெற்க. அப்படி திரும்பு, அதான் கிழக்கு. அப்படி வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி எட்டி வச்சுட்டீங்களா? மகாலட்சுமி கேவலப்படுத்தாத. தம்பி என்ன சொல்ற? அப்பா சாகும் போது சொத்த உனக்கு எனக்கு சரிபாத எழுதி வச்சுட்டாரு. நான் ஒண்டி கேட்ட என்ன செய்ய போறேன்? சொத்தவன் பேர் கெழுதி வச்சுட்டு கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு போலான்னு பார்த்தா என்ன சொத்து பத்துங்கிறான்? இந்த பன்னாடு நாய்க்கு 10 நாளைக்கு சோத்த போட்டா காலை சுத்திட்டே கிடக்கும். ஏக்கண்ணா அப்படி ஒரு ஓரமா உட்காந்து ஒரு வாரத்து சோத்துட்டு ஓடி போறியா? நீ வாங்க. அதுதான் நடக்காதுடி. நீ மட்டும் உள்ள போ. இந்த நாய்க்கு அந்த நாய்க்கு வெளியில் ஒரே தட்டுல சோத்த போட்டு வை. எங்க போறீங்க? ஒன்னதான் இருக்குங்க. ரெண்டு லைட்டு, ரெண்டு கண்ணாடி, மழை பெஞ்சா தொடச்சு விடுறதுக்கு ரெண்டு குச்சி. போவியா? அத கேக்கலங்க. அந்தியூர் பஸ்ஸுக்கு முன்னாடி வேற ஏதாவது தெரியாதியா? என்னங்க அந்த அந்தியூர் பஸ் இனிமே நான் பஸ்ஸுக்கு நீங்க வந்து நின்னா என்ன செருப்பால் அடி. உங்க கூட பேசணும் புரியலங்க. நான் அம்மனிகிட்டே கேட்டுக்கிறேன். போ. என்ன குழந்தை? அட விடலங்க. நான் அம்மனிகிட்டே கேட்டுக்கிறேன். அந்தியூர் பஸ்ஸுங்க வருமாங்க? இப்ப வந்துரு குழந்தை. குழந்தை நீ வா, நம்ம எது வந்தா தரையா பேசிக்கலாம். அந்தியூர் பஸ் அன்னிக்கு கேக்க கூட மாட்டேங்க. இப்ப கேளுங்க, நான் சொல்றேன். இல்ல அந்தியூர் பஸ்ங்க. அண்ணா அதுக்கு 7 மணிக்கு ஒண்ணு இருக்குنا, 7:30 ஒண்ணு இருக்கு, 8:00 ஒண்ணு இருக்கு, 8:30 ஒண்ணு இருக்கு. நீங்க எதுல போணும் சொல்லுங்க, உங்களை நான் பாத்து ஏத்தி விட்டு போறேன். நான் போலங்க. வைத்தியர் பண்ண மல்லி இருக்குங்க. ஆமா அதானுங்க வருது. அது கூட போறதா நான் வந்தேன். அண்ணா அப்ப நீங்க வந்து செய்யற, நீங்க வண்டிலே இருங்க, பஸ் இங்க வந்து நிக்கنا. சரிங்க. இல்லங்க என்னங்க மல்லி வந்திருக்கீங்களா? வந்திருக்கு 4 மூட்டை. அது இல்லங்க வைத்தியர் பண்ண மல்லிங்க. நாளைக்கு ஒரு மூலமா வளர்ந்துகிட்டே போற,
இந்த ஊர் உனக்கு பிடிச்சிருக்காமா? வெரி நைஸ். சிலுசிலுன்னு வீசுற இந்த காத்து, பத்தாம ஓடிட்டு இருக்கிற இந்த ஆறு, எங்க திரும்பினாலும் கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கிற இந்த மலை, மரம், செடி கொடிகள், குறிப்பா எதை பத்தியும் கவலைப்படாத கலப்படம் இல்லாத இந்த ஊர் ஜனங்க, ஐ ரியலி லைக் இட். மனசுல ஒருத்தனை நினைச்சுக்கிட்டு இந்த மாப்பிள்ள சாமி மரத்துல தாலிய கட்டினா மனசுக்கு பிடிச்சவன் புருஷனா கிடைப்பாங்க. இந்த ஊர் ஐதீகம். அதாவது எங்க ஊர் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி. நாய் கடிக்கிற வரைக்கும் அப்படி என்ன பால்கார பண்ணிட்டு இருந்தீங்க? அது வந்துக்கா என்ற வீட்டுக்காரி என்ன ஒரு மாதிரிய பார்த்தாடா, என் உடம்புக்குள்ள பூந்து குறு குறுன்னு என்னமோ ஆடுற மாதிரி தெரிஞ்சது. நானும் ஒரு நினைப்புல புறப்பட்டு போனா ராத்திரி நேரம் பாரு, கால் இடறி கப்பல் கீழே விழுந்துட்டேன். விழுந்த இடத்துல நல்ல மோசு மோசுன்னு கை கடக்குமா என்னமோ தென்பட்டுச்சு. என்ற வீட்டுக்காரி கைதான்னு கப்புன்னு அமைக்க பிடிச்சனா அப்புறம் தான் தெரிஞ்சது அது என்ற வீட்டுக்காரி கை இல்ல, நாய் வேலை அமைக்க பிடிச்சிருக்க.
சனியம் புடிச்ச நாய் வலி தாங்காம கடிச்சு வச்சிருச்சுக்கான். அட பைத்தியக்காரா, கடிச்ச நாய் என்னையே ஆச்சு. விட்டுவனா துரத்தி புடிச்சு சாவடி அடிச்சுட்டேன். நான் வரும்போது துடிச்சிட்டு நிக்குது. அடாடாடா, தப்பு பண்ணிட்டே பால்காரு. 16 நாளைக்கு அந்த நாயை சாகாம பாத்துக்கணுமே. ஐயோ, அந்த நாய் இன்னும் செத்து போயிருக்குமே. ஏன் வைத்தீர அப்படி செத்து போயிருந்தா என்ன பண்ணும்? ஒண்ணும் இல்ல, அந்த நாய்க்கு இருக்கிற எல்லா குணமும் உங்களுக்கு வந்துடும். கம்பத்தை பார்த்தா கால தூக்கிங்க, கல்லடி பட்டு சாவிங்க. எப்படியாவது 16 நாளைக்கு நாயை சாகாம பாத்துங்க. நான் சாக விட மாட்டேன் வைத்தீர. என் சொத்தே அழிஞ்சாலும் பரவாயில்ல, 16 நாளைக்கு அந்த நாயை பக்குவமா பாத்துக்க வேண்டியது என் பொறுப்பு.